ஆம்பளை பிள்ளைங்களும் மொத்த பேரும் சொன்னாங்க வண்டி நிறுத்துன்னு சொன்னாங்க. இவங்களை பார்த்தவங்களுக்கு வண்டி நிறுத்த தெரியாதா? அவன் வேணும்னே தான் கொலை பண்ணானே. இவங்க சொன்னாங்க கை நீட்டி நீட்டி சொன்னாங்க வண்டி ஓட்டாதரா ஓட்டாதரான்னு. ஸ்பீட் பிரேக் அவன் பிடிச்சான், பிடிச்சபடி திருப்பினான். எல்லாமே நாங்க பார்த்தோம், நின்னு எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். இவங்க சொன்னவங்கள பார்த்தான் அவன், அந்த வண்டிக்கார அவன் பக்கம் திரும்பினாங்க. திரும்பி அவன் வந்து வண்டி நிறுத்தல, அவன் வேணும்னே தான் கொலை முயற்சி பண்ணாங்க. எல்லாருமே இருந்தாங்க சார் எங்க முன்னாடி, மொத்தமே அந்த அண்ணா எல்லாருமே இருந்தாங்க. சொல்றாங்க வண்டி வருது, பின்னாடி வண்டி வருது, ஆளுங்க இருக்கிறாங்க, வராதிங்க, வேகமான கை காட்டுறாங்க. அந்த கை காட்டுறவங்கள பார்த்தவங்க எங்களை பாத்துருப்பாங்க தானே, அப்ப வேணும்னே தானே அவங்க கொலை பண்ணாங்க. எத்தனை பேர், 10 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இன்னைக்கு 10 பேருமே ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணவே கிடையாது. அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஊர்ல யாருமே சோறு சாப்பாடு எதுவுமே இல்லாத வீட்டுல வெளியே இருக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் பயந்துக்குன்னு வெளியே இருக்குது. அண்ணங்க எந்த யாருமே வீட்டு உள்ள வரல, எல்லாருமே கஷ்டப்பட்டு வெளியில இருக்கிறாங்க. நாங்க வந்து இந்த திருவிழா வந்து பாரம்பரியமா நடத்திட்டு வரோம். அதாவது ஐயனார் பொங்கலிட்டு நாங்கள் வந்து ஒரு 11 மணி அளவில் சந்தோஷமாக வந்துட்டு நடந்து வந்துட்டுறோம். அந்த பிரிட்ஜில் வந்து உட்கார வச்சு வான வேடிக்கைலாம் பார்த்து இதை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இதை நாங்கள் செய்கிறோம். இது என்ன நடந்துச்சுன்னா, அவன் வந்து அவ்வளோ வேகமாக வந்தான். மொத்த பேரும் வந்து சொல்கிறோம், டே நிறுத்துறான்னு சொல்கிறோம். அவன் எங்களை மீறி கை காட்டினு அப்படியே போயினே இருக்கான். வேகமாக அப்படியே திரும்ப அப்படியே போயிட்டு அப்படியே ஆளுங்க மேலே அப்படியே ஏற்றிட்டான் சார். பொம்பளைங்களாம் உட்காந்துக்கிறாங்க, அதை அப்படியே ஏற்றிட்டான். நாங்கள் இத்தனையும் ஒரு 10 பேர் நிறுத்துறான்னு சொல்கிறோம். அதை கூட அவன் காதல் வாங்காமல் அப்படியே நேராக வண்டி விட்டான் அப்படியே உள்ள. வேக தடை இருக்குது, அதெல்லாம் தாண்டி வந்து அந்த மோட்டர் சுலோ பண்ணி ஆளு ஜனங்களை பாத்துட்டு மீண்ட வேக எடுத்து வந்து மோதிட்டார் சார். ரெகுலரா எப்பவுமே வருஷம் ஒரு 30-40 வருஷமா நடக்கிற திருவிழா அது, புதுசா நடக்கிறது கிடையாது. எல்லாரும் வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு அந்த டர்னிங் திரும்பி ஒரு 100-150 மீட்டர் 150 அடி தாண்டிதான் எல்லாரும் உட்கார வைப்போம். ஏன்னா சேஃப்டிக்காக யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு, பட்டாசோ இல்லை வாகனமோ வந்தாலும் எதுவும் ஆகிடும் தள்ளி தான் உட்கார வைப்போம். அப்படி தள்ளி உட்காரும்போது அந்த எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காந்தி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வான் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய கூட்டம் வருது, பொங்கல் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க திருவிழா, அதனால் எந்த யாருக்கும் எந்த சேதாரம் நடக்கூடாதுன்னு வான் பண்ணி அமைச்சிருக்காங்க. அந்த டர்னிங் வந்து நாங்கள் எல்லாருமே, நானும் என்னுடைய கூட நின்று எல்லா இளைஞர்களும் கை காட்டணும், நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு. அதை மீறி அவன் ஸ்பீடாக வந்து அந்த டர்னிங்கில் பிரேக்கை அழுத்தவே கிடையாது. அவன் ரேஸை தான் அழுத்துறான, அவசரம் பிரேக் அழுத்தவே கிடையாது. அதனால தான் இது அவ்வளோ இதுவாகிடுச்சு சேதாரம். எங்கள் இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது எங்கள் ஊரில். எல்லாம் எங்கள் ஊரே மொத்தமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தில் இருக்குது. இப்போ அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்க, 2 பையன் 1 பொண்ணு. அந்த சின்ன குழந்தைக்கு 8 மாதம் வயசு, அது யார் பார்த்துப்பாங்க? அதுக்கு ஆதரவு கொடுக்கணும், கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணணும். அவருக்கு செத்து போன அவருக்கு வந்து எதனா ஒரு ஜாப் ஒன்னு நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.